பேருந்து பஸ் அப்படின்னு சொல்லும்போதே கல்லூரி படிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த பேருந்து பயணம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா இருக்கும், நிறைய ஹிஸ்ட்ரி அதுக்குள்ளே இருக்கும். யாரை பார்த்தாலும் பேருந்தில் நான் இவங்களை பார்த்தேன் இப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட பேருந்து சர்வீஸ் இப்போ எல்லாருக்குமே இலவசம், கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. 1662 வருஷத்தில் தான் முதல் பேருந்து அப்படிங்கிறது இந்த உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேருந்து அப்படின்னு சொல்லும்போது என்ஜின் கண்டுபிடிக்கப்படவில்லை, அதுக்கு பதிலாக 7 to 8 நபர்கள் அமர்ந்து செல்லக்கூடிய ஆனால் என்ஜினுக்கு பதிலாக குதிரைகள் அப்படிங்கிறது தான் இந்த பேருந்தை சுமந்து சென்றதாக சொல்லுகிறார்கள். ஃபர்ஸ்ட் இந்த பஸ் அப்படின்னு சொல்கிறோமே அதனுடைய பஸ் அப்படின்னு பேரே கிடையாதான், ஓமினி பஸ் அப்படின்னு தான் அழைத்து வந்தார்கள். பிற்பாடு தான் இந்த ஓமினி அப்படிங்கிற அந்த வார்த்தை அதிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள். ஒரு பஸ்ஸுக்கு ஸ்பீடு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர்லலாம் ஒரு 40 to 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது தான். ஆனால் இதை கொஞ்சமாக எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சார்ந்தவர்கள் கொஞ்சமாக ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் ஜெட் என்ஜின் எல்லாமே பொருத்தி பஸ்ஸை ஸ்பீடாக ஓட்டி பார்த்துருக்காங்க. 592 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு இந்த பஸ்ஸால் ஸ்பீடாக போக முடியும் அப்படிங்கிறதும், அது சாதாரணமாக பல குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடிய மஞ்சள் கலர் பஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸை தான் இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணவங்களுடைய பெயர் பால் ஸ்டெண்டர் அப்படிங்கிறதும், அந்த என்ஜினுடைய பெயர் மெக்டனால் டோகல்ஸ் F4 ஃபேண்டம் 2 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய என்ஜினை தான் சோதித்து பார்த்திருக்கிறார்கள். ரொம்ப சுவாரஸ்யமான பதிவுகள் பஸ் பத்தி பார்க்கும்போது, நீளமான பஸ் பயணம் எந்த நாட்டை சார்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய நாட்டை சார்ந்தது தான், UK to கொல்கத்தா. இந்த ஒரு பஸ் பயணம் கிட்டத்தட்ட 35,620 கிலோமீட்டரையும், இந்த பஸ் அப்படிங்கிறது ஒரு 15 தடவை UKலிருந்து கல்கத்தாவுக்கும் கல்கத்தாலேருந்து UKக்கும் சென்றிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. அது இப்போ கிடையாது, 1968 to 1976 வரை. இதுதான் இப்போ நம்ம பேசிக்காக பார்த்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். இன்னும் பல இன்ஃபர்மேஷனை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை, ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரியா. சிரியாவில் ISIS தீவிரவாதிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய அளவில் விமானம் குண்டுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் 25 கேம்பில் நாங்கள் போட்டிருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க ரஷ்யா. ரஷ்யாவினுடைய இந்த ஒரு வார்த்தையை அப்படியே பார்க்கும்போது அடுத்ததாக வேறொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள். புட்டின் அவர்களே கேட்டிருக்காங்க, அமெரிக்கா நீ என்ன சாதிச்ச, அதாவது ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நீ வந்து என்ன சாதிச்ச, எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு போயிருக்கப்பா அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நேரடி அமெரிக்காவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படி அமெரிக்காவை அட்டாக் பண்ணும்போது ஜோ பைடன் அவர்களை எதிர்த்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அங்கேருந்து ரொம்ப பெரிய அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன ஜோ பைடா இப்படிலாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நேற்றைய காணொலியில் நம்ம பார்த்தோம்ல. இப்போ அதே ஜோ பைடன் அவர்கள் நான் செஞ்சது ரொம்ப கரெக்டானது தான், அதை வேறு விதமாக சொல்லியிருக்கார். எப்படின்னா ரைட் டெசிஷன், வைஸ் டெசிஷன் அண்ட் த பெஸ்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த புலின்னு ஒரு படம் வந்துச்சு, அப்போது TR அவர்கள் வந்து அந்த புலியை எப்படி ப்ரமோட் பண்ணார்னா இது பாயும் புலி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய புலிகள்லாம் போட்டார். அதே மாதிரி இந்த டெசிஷன், இது வைஸ் டெசிஷன், ரைட் டெசிஷன், கரெக்ட் டெசிஷன் அப்படிலாம் சொல்லும்போது இது ஃப்ளாப்பான ஒரு டெசிஷனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. பட் எதுவாக இருந்தாலும் அது ஃப்ளாப்பான டெசிஷன் தான் அப்படின்னு சொல்லி பல நபர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கடைசியாக கானி அவர்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வேறு நாட்டுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி ஜோ பைடன் அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்துகிட்டே இருக்காங்க ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லும்போது ஜோ பைடன் அவர்கள் வந்து நீ எங்கேயாவது ஓடிடு ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஓடுதல் அப்படிங்கிறது, நாட்டை விட்டு ஓடுதல் அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கப்பட்டதாக இன்னைக்கு கானி அறிவித்திருக்கிறார். உங்ககிட்ட பெரிய ராணுவம் இருந்துச்சு, ஆனால் அந்த பெரிய ராணுவத்தை வச்சு என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பிளானுமே இல்லாமல் இருந்தாங்க அமெரிக்கர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கானியினுடைய குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஸோ சலை அவர்கள் நேற்று ஒரு குற்றச்சாட்டை சொல்ல, இன்னைக்கு கானி அவர்கள் குற்றச்சாட்டு சொல்ல, டோட்டலாக இது ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் அமெரிக்காவினுடையது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த செய்தி என்னென்னா பானிபூரி செய்தி தான். பானிபூரியில் ஒரு செய்தியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் பானிபூரியில் ஒரு குடும்பமே அழிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தி வாசிச்சுட்டே இருக்கும்போது கீழே ஒரு செய்தி, அதாவது பானிபூரி பார்சலால் சீரழிந்த குடும்பம், விஷம் குடித்து பலியான மனைவி, ஜெயிலில் கணவர், என்ன நடந்தது அப்படின்னு சொன்ன அந்த நியூஸுக்கு கீழே கடைசி வாய்ப்பு முந்துங்கள், சென்னையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிறப்பு சலுகைகளை பெற இப்போதே விசாரியுங்கள் அப்படின்னு சொல்லி வேறொரு லைனை பார்க்கும்போது பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா செத்ததுக்கெலாம் இப்போ தான் சென்னையில் வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட், பானிபூரி, இந்த மாதிரியான ஒரு செய்தி, குடும்பம் நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த ஒரு செய்திக்கு கோர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் ப்ளஸ் இப்போ இருக்கிற கொரோனா சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். 2019 இரண்டு நபர்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அப்படி கல்யாணம் ஆகும்போது நான் பூனை கொஞ்சம் கொண்டு போயிடுவேன்ப்பா, இந்த இடத்துல உன்னை உட்கார வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் கணவர். அதை நம்பி தான் அந்த மனைவி கல்யாணம்லாம் பண்ண சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் ஓடி இருக்கு, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, இப்போ 1.5 அந்த குழந்தைக்கு. ஸோ டோட்டலாக இந்த 2021-2022 இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பூனைக்கே வந்துட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப பெரிய சண்டை அந்த கணவன் மனைவிக்கு, எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குமா, ஏன்னா பூனைக்கு நீ கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னி நீ போகலையே அப்படி அப்படின்னு சொல்லி
சண்டை போட இந்த கணவன் பூனையில் ஒரு வேலையை பார்த்து வந்திருக்காரு. வந்தவர் என்ன செஞ்சுருக்காரு, சரி கொஞ்ச நாள் நல்லா தான் ஓடிட்டு இருந்திருக்கு, ஆனால் மறுபடியும் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நைட், அதாவது நேற்றைய நைட் என்ன செஞ்சுருக்காரு, மனைவிக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி பானிபூரியை வாங்கிட்டு போயிருக்காரு. பானிபூரியை வாங்கிட்டு போனப்போ மனைவி அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீ பானிபூரி வாங்குறதுக்காக தான் லேட் பண்ணியா, நான் பசிச்சுட்டு இருப்பேனே, நான் சாப்பிடாமல் இருப்பேனே, உனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி சண்டையை போட ஆரம்பிச்சோன்னா என்ன ஆயிடுச்சு, ஐயோ இது பெரிய ஒரு வாய் தகராறாகவே ஆயிடுச்சு. டோட்டலாக இரண்டு பேருமே எதுவுமே சாப்பிடாமல் படுத்துட்டாங்க. ஒரு பானிபூரி வாங்கிட்டு வந்ததுனால அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் அதே கோபத்திலேயே கணவர் எழுந்திரிச்சு போயிட்டாரு. அந்த கோபத்திலே மனைவி என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இல்லை விஷம் குடித்து தற்கொலை பண்ணிட்டாங்க, எதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, பட் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி கணவன் தான் அந்த மனைவியை ரொம்ப பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் மேலே குற்றம் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. சந்தேகம் ப்ளஸ் சண்டைகள், குட்டி குட்டி சண்டைகள், மனஸ்தாபங்கள், இது எல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பத்தை பெரிய அளவில் பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு செய்தி. பானிபூரியில் தொடங்கின மேட்டர் கிடையாது, இந்த ஒரு பிரச்சனை அப்போ தொடங்கலை, கல்யாணம் ஆனதுலேருந்தே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் பிரச்சனையை பேசி முடிக்காமல் மறுபடியும் வளர்த்து விட்ட காரணத்தினால் ஒரு உயிர் அப்படிங்கிறது இன்று பலியாகி இருக்கிறது. ஸோ கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக இருங்கப்பா, கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போடுது. கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் மியூ அப்படிங்கிற எம்யூ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்திருக்கு. அதாங்க B.1.621 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்திருக்கு. அது வந்து வேக்சினுக்கு கட்டுப்படுமானே தெரியல, நாங்கள் அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இது எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது முதல் முறையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலம்பியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மியூ அப்படிங்கிற இந்த வேரியண்ட் தான் இப்போதைக்கு நாங்கள் கண்காணிக்கக்கூடிய வேரியண்ட் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்பதால் சின்னதாக ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்ததா தாலிபன்களுக்கும் பான்சீர் அப்படிங்கிற அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி தாலிபன்ஸுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்னு சொன்னாங்களே, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீ உன் வழிக்கு போ, நான் என் வழிக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தாலிபன்கள் இன்னும் ஒன்றோ இரண்டோ நாட்களில் அவங்களுடைய கேபினட் க்ரூ எல்லாம் இவங்க தான் ஆட்சி செய்ய போகிறாங்க, இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர், இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி அந்த உலகம் முழுவதும் அறிவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செரிமணி சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓகே, யார் யார் அப்படிங்கிறது இன்னும் சூஸ் பண்ணலை, ஏன்னா தாலிபன்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றியான டீட்டெயில் காணொலி தமிழ் பக்ஷத்தில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ கொரோனா வைரஸை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப கண்காணித்துட்டு இருக்கும்போது ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் கண்காணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் தீவிரமாக பரவிட்டு வருதுப்பா, எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற இந்த ஒரு செய்தியை இந்த ஒரு வாரத்திலே மூன்றாவது முறையாக அறிவித்திருக்கிறது ரஷ்யாவினுடைய அரசாங்கம். ஸோ ரஷ்யாவினுடைய வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கும்போது கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் கோர தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோரிடாவாக இருக்கட்டும், பல மாகாணத்தில் ஐசியூ பெட்ஸ் அப்படிங்கிறதே இல்லையா. இந்த கொரோனா வைரஸுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆக மாட்டுக்கு. அதனால தான் சீனா மேலே அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் காண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது வேறொரு விஷயம். ஆனாலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ இப்படி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போச்சு, ஒருவேளை இதுதான் இது இந்த சீக்ரெட் தான் என்னுடைய எனர்ஜி அப்படின்லாம் சொல்லி குடிக்கிற அந்த பானமாக இருக்குமா, இல்லாட்டி நீ டாப்பர் ஆயிடலாம், ஷார்ப் ஆயிடலாம், ஒரு பெரிய அளவு அறிவுபூர்வமான மனிதராக மாறிடலாம் அப்படின்னு சொன்ன நிறைய விதமான பானங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி இல்லைனா நிறைய குளிர்பானங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் குடிச்சு குடிச்சு தான் மனிதர்கள் அவங்களுடைய உடம்பை கெடுத்துக்கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்கல, சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இந்த கேள்வி உங்கள் மனசுலையும் இருந்துச்சுன்னா ஆமாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கேள்வி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததா 135 மில்லியன் சதுர அடிக்கு நாங்கள் பென்டகனை ரீக்ரியேட் பண்ண போகிறோம் ஆர்கானிக்காக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆர்கானிக் தேயிலை அங்கே வளருவது ரொம்ப கஷ்டம், அதை விட்டுட்டு வேறு ஏதாவது முடிவு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அவங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இது இலங்கையில் புதிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இது மட்டும் கிடையாது, அங்கே இப்போ லாக்டவுன் ஃபுல்லாக இலங்கை முழுவதுமாக லாக்டவுன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நிறைய பேரால் அவங்களுடைய சாதாரண வாழ்க்கை வாழ முடியலை. சுற்றுலா அப்படிங்கிறது முடங்கிய இந்த ஒரு தருணத்தில் இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதிகளிலும் சீனாவின் ஆக்கிரமிப்பு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல, பட் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. யூகே அவங்களுடைய விமானப்படை எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்க தாலிபன்கள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் அங்கே மாட்டிட்டு இருக்காங்கப்போ அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் யூகேனுடைய ஒரு தீர்மானமாக
இருக்கிறது. இந்தியா கூடையும் தாலிபன்களுடைய தலைவர்கள், மொத்தம் தாலிபன்களுக்கு 7 தலைவர்கள், அதில் ஒரு தலைவர் இந்தியா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார். அதுவும் கத்தரில் வச்சு அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படிங்கிறது வேறொரு செய்தி. கத்தரில் இருந்து இன்னைக்கு டெக்னிக்கல் டீம் எல்லாமே காபூலுக்கு வந்து இறங்கியிருப்பதாக வேறொரு செய்தியும் சொல்லுகிறது. கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவினுடைய ஹை ஸ்பீடு ரயில் நெட்வொர்க் இருக்கு பாருங்க, அந்த ஹை ஸ்பீடு ரயில் நெட்வொர்க் மியான்மருக்கு ரொம்ப கிட்ட வர வந்துருச்சு. சொல்லப்போனால் மியான்மர் வழியும் அவங்களுடைய ரயில் நெட்வொர்க் விட்டுருவாங்க போல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மியான்மரில் என்ன நடக்கு அப்படிங்கிறதே தெரியல. அங்கே நிறைய மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நிறைய பேரை சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க, நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ப்ரே ஃபார் மியான்மர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உலக அளவில் யாருமே பேசாதது மிகப்பெரிய ஒரு வியப்பாக மாறி இருக்கிறது. பட் இவ்வளோதான், சில நாடுகளுக்காக ஏக்கம் தெரிவிக்கும் பல நாடுகளும் பல நாடுகளை மறந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.